நம்ம இஸ்ரேல் ஈரான்னு இங்கே மாற்றிட்டோம். ஆனால் பிரதானமான சீன் இன்னொரு இடத்துல இருக்குது. 26,000 குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோரில் ஒருவரோ இருவரோ இல்லாமல் போயிட்டாங்க. 4 லட்சம் வீடுகள் இல்லை. இது எல்லாத்தையும் மனிதகுலம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இந்தியா அப்படி தாக்கப்பட்டால் எத்திக்கலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவன் நாட்டில் நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு நம்ம பேசுவோமா? ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவனா நல்லவன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? அதை சிலாகிச்சு பேசுவீங்களா? பேச மாட்டீங்களே. இவங்க எல்லாத்தையும் நான் என்னுடைய வேண்டுகோளாக நான் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். ஈராக் வார தயவு செஞ்சு கவனத்தில் வச்சுக்கோங்க. மேற்கு உலக நாடுகள் கொடுத்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சத்தாம் ஹுசேனை ஒரு பேரழிவு ஆயுதம் மறைத்து வைத்திருக்கிற நாடு என்று எல்லாரும் பேசினாங்க. இடதுசாரிகள் கடுமையாக விமர்சனத்துக்குள்ளானாங்க. நீ ஒரு தீவிரவாதியை, ஒரு பயங்கர ஆயுதத்தை, பேரழிவு ஆயுதத்தை மனித குலத்தையே அழிக்கிற அளவுக்கு வச்சுருக்கவனை நீங்கள் ஆதரிக்கிறீங்க. நான் ஒன் ஃபைன் மார்னிங் பேரழிவு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சத்தாம் ஹுசேன் கொல்லப்பட்டு விட்டார். 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். 10 லட்சம் குழந்தைகள் அதில் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ நடந்திருக்கிற பேரழிவு நான் அதை அப்படி பார்க்குறேன். 41,000 பேர், பெரும்பாலும் குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டாங்க. 10,000 பேர் இடிபாடுகளுக்குள் கிடக்கிறார்கள், மீட்க முடியலைன்னு சொல்கிறாங்க. சில பேர் 30,000-40,000 பேர்னு சொல்கிறாங்க. நான் மணிப்பூரில் 1 ஆண்டு காலமாக 70,000 பேர் வேறு இடத்துல புலம்பெயர்ந்து போயிருக்கிறதையே பதட்டத்தோடு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் 20 லட்சம் பேர் அந்த காசா பகுதியில் இருந்து மட்டும். கிட்டத்தட்ட 100,000 பேர் பெர்மனன்ட்லி டிசேபிள்டு, கை கால் மூக்கு காது என்று போன மனிதர்களை பார்த்துக்கணும். ஒரு பல்கலைக்கழகம் கூட மிஞ்சலை. 150க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சீன்ல உலகம் யாரோட சேர்ந்து நிற்கணும்? சுயஸ் கால்வாய் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும், எண்ணெய் வளங்கள் முழுவதும் தன் ஆதிக்கத்தின் கீழ் இருக்க வேண்டும், தனக்கு ஒரு அடியாளாக இருக்க வேண்டும். $2 பில்லியன் கொடுத்ததாக சொன்னீங்க. அமெரிக்காட்டேந்து இப்போ ஆயுதங்களை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8.7 பில்லியன் உதவிகளை இந்த ஆண்டில் மட்டும் அமெரிக்கா செய்திருப்பதாக இஸ்ரேலிய பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க. 2 உலக போருக்கு பின்னால ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சபட்சம் 35,000 கோடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. போப்பாண்டவர் கூட சொல்லியிருக்கார், இஸ்ரேல் அனைத்து தார்மீக அம்சங்களுக்கும், லெபனான் மீதான அட்டாக் அவர் சொல்லும் போது அனைத்து தார்மீக அம்சங்களுக்கும் அப்பாற்பட்டது, மிக மிக கொடூரமானதுன்னு சொல்லியிருக்கார். இந்த நேரத்துல நாம இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாம சொல்ல வேண்டியது, இந்தியா ஃபர்மா யார் பக்கம் நிக்கணும்னா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கணும். இப்படி ஒரு காலத்தில் இங்கிலாந்தை, அது வந்து வெள்ளற்கரிய நாடு, உலகம் முழுவதும் இருந்தது, இன்னைக்கு அப்படி இருக்கா? இதனுடைய பொருள் என்னன்னா, மனித குலத்தின் மீதான நம்பிக்கையை, மனித குலத்தின் மீதான ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கு பதிலாக எனக்கு இவனோட இருந்தால் இது கிடைக்கும், அவனோட இருந்தால் அது கிடைக்குங்கிற நிலைமைக்கு போயிட்டோம்னா, இது நம்முடைய ஜியோ பாலிட்டிக்ஸில். நம்ம இந்தியாவை சுற்றி நீங்கள் பாருங்கள். இடையில் சுஹாசினி ஐதர் ஒரு ஆர்டிக்கல் ஹிந்துவில் எழுதியிருந்தாங்க, அண்டை நாடுகள் சம்பந்தமாக நாம் எப்படி ஆயிட்டோம். யுத்தத்தை யாருமே விரும்பலை சார், யுத்தம் இருக்கக்கூடிய சூழல் இப்படி இருக்கிறது, அதுக்கான பின்னணி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னல, நான் சொன்னல, லெபனான்லேயோ அல்லது காசாலேயோ மேற்கு கரையிலேயோ அது வந்து தலையை வெட்டினா கூட முடியும், அதோடு ஒரு சிறிய பகுதியும் கீழே விழுந்ததா சொல்றதும், ஆனா இஸ்ரேல்ல ஒரு நகத்தை வெட்டினா கூட கையே இல்லாமல் அதுல மாற்று கருத்து இல்லைங்க. ரிப்போர்ட்டிங்ல இப்ப அந்த கிளாரிட்டி எல்லாம் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த புரிதல் இருக்காது. நீங்க வந்து வெஸ்ட் எப்படி ரிப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முழுமையா எடுத்துக்கொள்ளப்படும், அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய நியூஸ் ஏஜென்சியோட ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு அப்படி இல்லை, அரப் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியது அல்லது வெவ்வேறு பகுதியிலேருந்து வரக்கூடியது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க, எது சரியாக இருக்கும் எது இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரும். ஆனால் இத்தனை நாளும் எது இப்போ டாமினேட், அதாவது இஸ்ரேல் மீதான மிசைல்ஸ் அட்டாக் வந்தோடனே ஓகே நாம பேசுறோம், உலகமே பேசுது, நீங்க மட்டும் இல்ல உலகமே பேசுறாங்க. ஆனா பேஜர் அட்டாக் நடக்கும் போதும் பேசுறாங்க, மொசாத், நீங்க வந்து ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலும் கவனிக்கப்படுது. ஆனா இது 2 நாடுகளுக்கு இடையிலான மோதலா மாறுது இல்லையா? நீங்க ஒரு அமைப்போட நடக்கிற மோதல் வேற, 2 நாடுகளுக்கான மோதல் வேற. இப்ப ஈரான் வந்து எதிர தாக்குதல் நடத்தும் போது நிச்சயமா அது அதோட மேக்னிடியூட் பெருசாயிடுது இல்ல, அது ஒரு ப்ராக்ஸி வாரா இல்லாம நேரடியான வாரா வந்து. அப்ப நம்ம கண்டம் பண்ணும்ல, நேத்து வர நீங்க யூஎன்ல
இந்தியா எடுத்த நிலைப்பாடு சரியா, அமெரிக்கா அந்த தீர்மானத்தை அது எப்படி அணுகிச்சு, இன்னைக்கு இதை முன்னிர்ணயித்து சொல்றவங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்க, நான் சொன்ன இந்த 41,000 பேர், 10,000 பேர், 26,000 குழந்தைகள், 4,00,000 வீடுகள், அனைத்து பல்கலைக்கழகங்களும் அழிக்கப்பட்ட போது நான் எதுக்கு அசையலைன்னா, நான் வந்து ரோபோ மாதிரி அனலைஸ் பண்ணி சொல்ல முடியாதுல்ல, கரெக்டு இது இவங்க அடிப்பாங்க, அவங்க வருவாங்க, இவங்க இதா இல்லை சார். அதில் என்ன இருக்குன்னா, இப்போ வந்து ஏன் இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா நிற்குதுன்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கான காரணங்களை சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து இல்லை, அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் பெரும்பகுதி தாக்கத்தை உண்டாக்குவது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள். அவங்க தான் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, கம்பெனிஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் அவன்ட்டு தான் இருக்குது அமெரிக்காவில். அப்போ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அமெரிக்க தேர்தலே இருக்கு, அல்லது அமெரிக்க நாட்டுடைய அதிபர் யார் வந்தால், ரெண்டு கட்சியும் அப்படி தான் இருக்கு, அது பைடனோ அல்லது ட்ரம்ப்போ வந்தா இருக்க போறாங்க. அப்ப அதுதான் இன்னொரு பக்கத்துல சீனாவும் ரஷ்யாவும் இங்க நிக்குது அப்படின்னா, இது வெறுமனே அமெரிக்காவுக்கு எதிரானதாக மட்டுமே இல்ல, ரெண்டு இப்ப பெரிய ஃபோர்சஸ் வந்து இதுக்குள்ள இருக்காங்கன்னா, இப்ப நாம என்ன செய்யணும், அப்ப ஒரு மெஷர்டா ஸ்டெப்ஸ் இருக்கலாம். இன்னும் வந்து நம்ம வெளிப்படையே அது வரைக்கும் அறிவிக்கப்படல. ஃபார் இன்ஃபர்மேஷன், இந்த விஷயத்துல ஃபாரின் செக்ரட்டரி இது வரைக்கும் இதுதான் நம்ம நிலைப்பாடுன்னு சொல்லல. அவர் அவருடைய ஆனா குவாட்ல இந்தியா எதுக்காக சேர்ந்தது, இந்தியாவினுடைய நலன் குறித்த விஷயமா, அதை நம்ம பேசணும். யூஎன்ல ஏன் அப்ஸ்டைன் ஆகுது, நம்முடைய நலன் கொடுத்த பிரச்சனையா? நீங்க வந்து உக்ரைன் பார்த்துட்டு வந்த உடனே ஒரு நுனி சேரனுடைய நுனியில உட்கார்ந்துகிட்டு புத்தின்கிட்ட போய் அல்லது அந்த நாட்டில் போய் அஜித் தோவல் பேசிட்டு வர்றது யாருடைய நலன் சார்ந்தது? இதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க சொல்ற எல்லாமே வர்த்தக நலன் சார்ந்ததா இருக்கே தவிர உங்களுக்கும் எனக்கும் காஸ்ட் வந்து ஜாஸ்தி. நான்